நாட்டு மாடுகள் வந்து நாங்கள் போகிற வழியில் பார்த்தோம், நாட்டு மாடுகள் வந்து காங்கேயம் நாட்டு மாடுகள் இருக்காது. அப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா மட்டும் ஒரு 13 மாடு இருக்குங்க, 13 இருக்கு. இதில் வந்து 3 வெரைட்டி வச்சுருக்கோம். இது லக்ஷ்மிங்க. சரி சரிங்க. இது ஃபஸ்ட்டு வந்த மாடு. இந்த மாடு வந்து நமக்கு வந்து தானமாக வந்தது தாங்க. இது தானமாக வந்தது தாங்க. விட்டு போகிறது வந்து காப்பாற்றி. ஆனால் இவங்க கொம்பு பார்த்தால பயந்துக்குவாங்க, பக்கத்தில் போக மாட்டாங்க. சரி சரிங்க. கட்டியிருக்கவரே சாது. வணக்கம். விவசாயம் பார்வை குடும்பத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சரவணம்பட்டி பக்கத்தில் கீர்நத்தம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோங்க. அங்கே வந்து தங்கம் தோட்டம் அப்படின்னு சொன்னால் தெரியும் நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. அங்கே வந்து நாட்டு மாடுகள் வந்து நாங்கள் போகிற வழியில் பார்த்தோம், நாட்டு மாடுகள் வந்து காங்கேயம் நாட்டு மாடுகள் இருக்குது. அதே மாதிரி வந்து இன சேர்க்கைக்கும் நாட்டு மாடுகள் காங்கேயம் நாட்டு மாடுகளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. சரி, 1 மந்த் முன்னாடி நினைக்கிறேன் அப்போ காண்டாக்ட் பண்ணோம். பட் இப்போ தான் ஒரு நல்ல நேரம் அமைஞ்சது வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அண்ணாட்டியே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. நான் எனக்கு இருக்கிற இடம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டேன், இருந்தாலும் நீங்கள் கரெக்டான உங்கள் பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுங்கண்ணா. வணக்கம். இங்கே தங்கம் தோட்டம்ங்க. இது வந்து கீரணத்தம் கிராமத்தில் இருக்குங்க. இது வந்து நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி வருதுங்க. ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 ஏக்கர் சுற்றுலா இருக்குங்க இந்த ஏரியா. சரி சரி. இதில் நாங்கள் வந்து ஒரு 5 வருஷமாக இது வந்து இந்த இது பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு நாட்டு மாடு காங்கேய மாடு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். சரி சரி. நம்ம ஆசைக்காக ஃபஸ்ட்டு வச்சு ஓகே அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். அப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா மட்டும் ஒரு 13 மாடு இருக்குங்க. 13 இருக்கு. இதில் வந்து 3 வெரைட்டி வச்சுருக்கோம். சரி சரிங்க. காங்கேயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரீஜ், அப்புறம் மலைநாடு கீடம். ஓகேங்கண்ணா. மூணு வெரைட்டி வச்சுருக்கோம். சரி சரி. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் காங்கேயத்தில் 2 மேல் இருக்குங்க. ஓகே ஓகேங்க. காளை இருக்கும், அதில் ஒன்று பெரிய காளை. அதையும் நம்ம மீட்டிங்க்கு இனச்சேர்க்கைக்கு பண்ணிட்டு இருக்கோம். போர்டு வச்சு இங்கே சுத்து வட்டம் இருக்கிறோம், வந்து அவங்களே வந்து மேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி சரி. ஒரு என்ன இந்த நாட்டு மாட்டு இனத்தை வந்து அபிவிருத்தி படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட இது. சரி சரி. மேக்ஸிமம் இன்னைக்கு கமர்ஷியலுக்குன்னு நம்ம போகல, எல்லாமே எல்லாமே மாட்டுக்குண்டான இந்த ஏரியா ஃபுல்லாகவே மாட்டுக்குண்டான தீவனங்கள் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மக்காச்சோளம், சரி சரி, கோஃபோர், நேப்பியர், ஓகே ஓகே, மாதிரி எல்லாமே வெட்ட வெட்ட வரக்கூடிய புல்லுகள் அதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கோம். சரி சரி. அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் கொண்டக்கடலை போடுவோம். அதில் வரக்கூடிய அந்த கொண்டக்கடலை எடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய இது வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக இருக்குது, அதோட வரக்கூடிய மேவு, அதையும் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து மாட்டுக்கு போட்டுருவோங்க. சரி சரிங்க. அது ஒரு சீசனை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன், மழை சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி கிணறு இருக்குது, கிணறுலேருந்து நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிறோம். சரி சரி. பாய்ச்சிட்டு நம்ம இது பண்ணி வச்சுக்கோங்களேன். ஓகேங்க. இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம், வாங்க ஒன்று நம்ம பார்க்கலாம். ஆ சரி. இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா காங்கேயம் காளை. சரி சரி. இது வந்து நம்ம இப்போ 4 வயசு ஆகுதுங்க இந்த காளை. 4 வயசு ஆச்சு. 4 வயசு. சரிங்க. இப்போ இவங்களையும் வந்து மீட்டிங் பழகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இவர் வந்து கிருஷ்ணான் வச்சிருக்கோம். கிருஷ்ணா இவர் பேர். ஆ சரிங்க. இவர் மீட்டிங் பழகிட்டு இருக்கோம். இப்போ பண்ணுறாரு இவரும், கொஞ்சம் சின்ன காளை, சின்ன பசுமாடாக வந்துச்சுன்னா சரி சரி மீட்டிங்க்கு இவங்க நல்லா பண்ணுறோம். ஓகே ஓகேங்கண்ணா. இவங்க வந்து மலைநாடு கிடாங்க. ஓகேங்கண்ணா. இவங்க வந்து பேர் வந்து தாமரைங்க. தாமரை. ஆனால் இதுவுமே ஒரு நாட்டு மாடு வகைகள் தான். நாட்டு மாடு வகை. இது மலையில் இருக்கக்கூடிய இது. இது ஷார்ட் ப்ரீடுங்க, புட்டரகம்னு சொல்லுவோம். சரி சரி. புட்டரகம். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். கால் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தூக்குதுன்னு பாருங்கள். ஃப்ளெக்சிபிலிட்டி ஷார்ட்டாக இருந்தாலுமே ஃப்ளெக்சிபிலிட்டி அது நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் அதிகங்க. இதுக்கு பவரும் நல்லா அதிகம். நம்ம பவர் பார்த்தீங்கன்னா அதிகம். நம்ம பிடிச்சி நிறுத்துறதுலாம் கொஞ்சம் சிரமம். ஆனால் பார்த்தா சாதுவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் பிடிச்செல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். பண்ணுறதுன்னா நம்ம பழகிட்டோம்னா சாப்பிடுவோம். புதுசாக வந்தாங்கன்னா வந்து மெரல் வச்சுக்கோங்க போகிறாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி தான் வரணும். ஓகே ஓகே. இப்போ நம்மளை பார்த்தா இந்த மாடு கொஞ்சம் மிரளும். சரிங்கண்ணா. ஆனால் புதுசாக வந்தாலும் மிரளும். அவங்க ரெகுலராக இங்கே வந்து தோட்டத்தில் வந்து 2 பேர் இருக்காங்க. சரி சரி. அவங்க ராமசாமி ராமத்தாள் இருக்காங்க. சரி. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அவங்க சப்போர்ட்டில் தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நமக்கு. அவங்க சப்போர்ட்ல நம்ம இவ்வளோ மாடலை வச்சு வச்சுக்க முடியாது. வச்சுக்க முடியாது. இதுதான் மெயின். இது இந்த இடம் தான் வந்து நம்ம செட் பண்ணுங்க மேட் பண்ணுறதுக்காக. சரி சரிங்க. இது வந்து மீட்டிங்காக வச்சுருக்கோம். இது நம்ம இருக்கிறத வச்சு நம்ம பெருசாக இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போல இருக்கக்கூடிய கம்பியெல்லாம் கட் பண்ணி ஒரு மரத்தை ஒரு காலை வச்சு இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிட்டோம். சரி சரிங்க. இது போதும் அப்படிங்கிறதுக்கு. அப்படிங்கிறது நமக்கு மரம் நிழலாக இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கணுங்கிறத வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இது வந்து நம்ம இவங்க பேர் கமலி. சரிங்க. இவங்க ஃபீமேலு. ஓகே. இவங்க இப்போ ஒரு 3 வயசு ஆகுது. இன்றைக்கி பருவத்துக்கு வர நேரம் ஆச்சு. பருவத்துக்கு வந்தால் இவங்களும் என்ன சிறக்கி ரெடியாக இருப்பாங்க. சரி சரி. இது காங்கேயங்களாண்ணா? காங்கேயம். காங்கேயம் 3 வருஷம் ஆன மாடு இவ்வளோ பெருசாக இருக்குங்களா? ஆமாம்.
சரி சரி சரி. மேலுங்கும் போது கொஞ்சம் க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஃபீமேல் வந்து இருக்குங்க, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அது க்ரோத் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. ஆனால் என்ன நினச்சேன்னா 3 வருஷங்கும் போது நல்லா பெரிய மாடாக வந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் டைம் எடுக்குங்கப்பா. துர்கா, இவங்க பேர் துர்கா. துர்கா, ஓகே ஓகே. துர்கா வந்து கொஞ்சம் காம் டைப், மலைநாடு கீடா தான் இவங்களும். சரி சரி. இவங்க வந்து இருக்கிறதே மலைநாடு கீடாலே ஒரு காம் டைப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் அமைதியாக சாதுவாக இருப்பாங்க. சாதுவாக இருப்பாங்க. இனி அவங்க இவங்களும் ஒன்று மெச்சூர் ஆகலை. மெச்சூர் ஆனாங்கன்னா தெரியும் எப்படி இருக்காங்க, அந்த வேகம் எப்படின்னு தெரியும். இப்போ இவங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களும் ஒரே வயசு தான், 3 வயசுங்க. இவங்க வந்து அர்ஜுன் இவர் பேர், இவருக்கு வந்து 2 வயசு ஆகுது. இது மலைநாடு, மலைநாடு கீடா தாமரையோட, தாமரையோட பையன். ஓகே ஓகே. பையன் சரி. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் நல்லா கொஞ்சம் வேகமானவர் தான். இவங்களுக்கு இப்போ தான் மூக்கயிரெலாம் போட்டோம், மூக்கயிரெலாம் போடாமல் தான் இருந்தோம். ஆ சரிங்க. அப்புறம் 1 வயசுங்கும் போது மூக்கயிர் போடுவோம், அது வரை முகரம் மட்டும்தான் போட்டிருப்போம். அப்புறம் இப்போ பிடிக்க முடியலங்கிறனால அப்புறம் மூக்கயிர் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தோம், பெருசாக போட்டோம். சரி சரி சரிங்க. அந்த சைஸ் தான் போட்டிருப்போம், அது போட்டிருக்கும் பாருங்க அந்த சைஸ் தான். அப்புறம் அந்த க்ரோ க்ரோ தகுந்த மாதிரி அந்த மூக்கயிர் கொஞ்சம் மாற்றிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேது. ஆமாம் ஆமாம். அப்புறம் அத்துவும் அத்துக்குங்க, அத்துக்குச்சுன்னா போடுறது கொஞ்சம் சிரமமாக, மறுபடியும் கஷ்டங்க. சரி சரி. பிடிக்க முடியாது. இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேகம்தான், இவரு ஒன்றும் மெச்சூர் ஆகலை. சரி சரி. ஆனாருன்னா அப்புறம் இவருக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும். இவரெல்லாம் பாருங்கள், இப்போ 2 வயசு மாதிரியே தெரியும், 2 வயசுக்கு பாருங்க. நல்லா இவர் நல்லா எது போட்டாலும் சாப்பிட்ருவாருங்க, இவர் வந்து வேஸ்ட்டே பண்ணுவார். சுற்றி பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிளியராக இருக்கும். சரி சரி சரி. இவங்க காங்கிரீட், காங்கிரீட்டோட மேலுங்க. சரிங்க. அவங்க அம்மா அங்கே இருக்காங்க. இவர் பேர் சிவாங்க. சரி சரிங்க. இவரு கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருக்காரு, நடிக்கிறாரன்னு தெரியாது சில நேரத்துக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் ஓகே. இவரையும் கொஞ்சம் பிடிக்கிறது எல்லாம் கொஞ்சம் பெருசாக பெருசாக குறும்பாயிரு. ஃபஸ்ட் சின்னதாக இருக்கும்போது கொஞ்சம் இதாக இருந்துச்சு, இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் அவங்க சாப்பிட நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வருது. சரி சாப்பிட்ருவோம் அப்படின்னு விட்டுறது தான். சரி சரி. இதை லக்ஷ்மிங்க. சரி சரிங்க. இதை ஃபஸ்ட்டு வந்த மாடு. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறும்பு தான், அவ்வளோ சீக்கிரம் தொட முடியாது. ஆனால் அவங்க கூட நல்ல பழக்கம, அவங்க கூட பழக்கம். இப்போ சாப்பிட்ருக்க நேரம் இப்போ அவங்கள தொடர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். சரி சரி சரிங்க. சாப்பிடையில் போனால் கோவம் வந்துடும், அதனால் அப்புறம் அவங்ககிட்ட ஜோன்குள்ளார யாராவது வந்தாங்கனாலும் இப்போ பக்கத்தில் இருக்க வந்தாலும் மிரட்டிடுங்க. மிரட்டிடு முட்டுறது எல்லாம் இருக்குது. காங்கே காளை சுத்தமாக, மயில காங்கேயும் காளை. சரி, காளைங்கிற மாதிரி பசு, மயில மயில பசு. ஆமாம், காங்கே மயில பசு. இது ரங்கா. சரி சரி. இது வந்து காரமடை தேருக்கு அந்த டைமில் பிறந்தனால ரங்கான்னு வச்சு வச்சு பேர். ஓ ஓகே ஓகே. தேர் சமயத்தில் தான் பிறந்தாங்க. இவங்களுக்கும் 1 வயசு ஆச்சு, 1.5 வயசாச்சு. இவங்க மேல் காஃப். மேல் மேல். சரி சரிங்க. மேல் தான். இது மலைநாடு கிட்டா தான். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு அது மலைநாடு கிட்டா. மலைநாடு இதுக்கிட்டே நீங்கள் போக முடியாது பாருங்கள், மார்ச் பண்ணது பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா சிம்பு அங்கே கொஞ்சம் பக்கத்தில் போனேங்க. சரி சரி. வா, இந்த இதில் தான் இருப்பாங்க இவங்க. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பவர் அதிகம். ஆமாம். இவங்க கன்சீவாக இருக்காங்க, இவங்களும் அவங்க மலைநாடு ரெண்டும் கன்சீவாக இருக்காங்க. சரி சரி சரி. இப்போ 8ஆம் மாதம் போயிட்டு தையில் வந்து இப்போ டெலிவரி இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்க. அதனால் கொஞ்சம் எப்போ அப்படி தான் இருப்பாங்க, நிற்கிறேன்னு நிற்பாங்க. இதுக்கு மேலே வந்தோன்னா பாருங்க, அதனால் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, இவங்களை மட்டும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே. இதெல்லாம் லாக்டவுன் டைமில் வந்து நம்ம கூட சேர்ந்தவங்க தான். ஆ சரி சரி. அப்புறம் இந்த மாடு வந்து நமக்கு வந்து தானமாக வந்தது தாங்க. இது தானமாக வந்தது தாங்க. வெட்டுக்கு போகிறது வந்து காப்பாற்றிட்டு, இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆக்ரோஷமாக இருந்தாங்க, பக்கத்தில் நிற்க முடியாது. இப்போ சாதுவாக தான் இருப்பாங்க. சாதுவாக தான் இருக்காங்க. காலையில் நேரம் மட்டும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வார்ம்அப் மாதிரி மண்ணை குத்துறது இதெல்லாம் அவங்க குத்தி குத்தி அப்படியே பள்ளம் பண்ணிடுவாங்க வெளியில் கட்டினா. இது வெட்டுக்கு போன மாடு தான். வெட்டுக்கு போனது தான். இதை வந்து ஒருத்தர் வாங்கி நமக்கு கிஃப்ட் பண்ணாங்க. சரி, அதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிட்ருக்கோம். சரி சரி சரி. இவங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணாங்களா? ஆமாம். அப்படியே குமிச்சிட்டே இருப்பாங்க, பண்ணிகிட்டே இருக்கணும், வேறு யாருக்கும் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு இதை மட்டும் தான் பண்ணணும். அப்போ வந்து கம்மன் இருப்பாங்க. ஆனால் இது கொஞ்சம் ஏஜ் ஆயிருச்சுங்க. ஆ, ஏஜ் ஆச்சு, ஏஜ் ஆச்சு. எவ்வளோ வயசு இருக்குங்களா அதுக்கு? ஏஜ் கரெக்டாக தெரியலைங்க. இதில் வந்து அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஈத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிங் ஃபார்ம் ஆகுனாங்க. இதெல்லாம் நமக்கு அந்த தெரியல. இருக்கும் பார்த்தீங்க, எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்குங்க. சரி சரி சரிங்க. இது கன்சீவாக தான் இருக்குங்களா? வெயிட் பண்ணியிருக்கோம், ஒன்றும் ரிசல்ட் தெரியல. சரி சரி. ரிசல்ட் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு தான் நம்ம செக் பண்ண தெரியுங்க. அதனால் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நல்லா சாதுவாக இருக்காங்க. ஆமாம் ஆமாம். இவங்களெலாம் காலெலாம் அந்தளவுக்கு தூக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மலைநாட்டெல்லாம் பார்க்கும், இவங்க காலெலாம் வந்து நார்மலாக. ஆனால் இது நான் ஓடி நான் பார்த்துருக்கேன், வந்த பூஸில் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி பார்த்துருக்கேன். நீங்கள் அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஓடுற மாதிரி இதை ஓடி பார்த்துருக்கேன். சரி சரி சரி. வந்து இவங்க வந்து பக்கத்தில் வந்து இவங்க லீவு கொடுத்துட்டே இருந்தால் அவங்க வந்து எதுவுமே சாப்பிட கூட மாட்டாங்க. அமைதியாக நினைக்குவாங்க. சாப்பிடும்போது லீவு கொடுத்தாலும் இவங்க வந்து அதுக்கு தான் விரும்புவாங்க. சரி சரி சரிங்க. இவங்க பேர் கங்கா. 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 சூப்பர்.
எல்லாமே இந்த இதுக்கு மீட்டிங்கில் வெளியில் போவோம், இங்கேயே எல்லாம் செட் பண்ணி வைக்கணுங்கிற அப்படியே ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி சரி சரி, நம்மகிட்டே மேலே இருக்கணும், மேலே இருக்கணும். இப்போ நார்மலாக நான் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம மீட்டிங் பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ் போடும்போது என்ன? இப்போது எல்லாமே உணர்வு பேஸ் பண்ணி தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு உணர்வு வேணும். இப்போ மீட்டிங் ஆகும் ஏன் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு உணர்வு, அந்த உணர்வுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கல. ஓ கரெக்ட். இது வந்து என்னென்னா அந்த இது மீட்டிங்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குலவி அடிக்கும், அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுக்கு அது ரெடியாக இருக்கும், கத்தும். ஸோ அப்போ நம்ம வந்து மேட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் வந்து அடங்கிடும். அந்த அது கூட அதோட ஃபுல்லாக நேச்சுரான இது நடக்கணும் அப்படின்ட்டு நடக்கு நடக்கணுங்கிறது தான். இப்போ நீங்கள் ஊசி போட்டிங்கன்னு என்னென்னா அப்போ பார்த்தீங்கன்னா நேராக கொண்டு நீங்கள் பாட்டில் திறந்து உள்ளே போடுற மாதிரி கரெக்டாக அந்த இதில் போயிட்டு அந்த உணர்வு நடக்காது, அந்த ஒரு உரைதல் இருக்காது, ரெண்டு பேத்துக்கு அந்த ஒரு ஒரு பேச்சு பேச்சு அன்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் என்னன்னா அதுவும் மிஷின் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்க. அப்போ குழந்தைங்க அது பிறக்கும் போது அதுக்கான ஃபோர்ஸ் இருக்காதுங்கிறீங்களா? ஃபோர்ஸ் பற்றி அந்த அளவுக்கு எனக்கு டெக்னிக்கை சொல்கிறதுக்கு தெரியல. ஆனால் நம்ம என்னென்னா அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கலிங்க போது உங்களை எல்லாமே ஸ்டோர்டு தான், ஃப்ரெஷ்னஸ் சொல்கிறேன். அந்த விந்தே பார்த்தீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டண்ட்டாக போய் மேட் ஆகுது. நீங்கள் ஊசியில் இருக்கும்போது ஃப்ரீஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சரில் வச்சு நம்ம வந்து ஃப்ரீஸ் மேட் பண்ணுறோம், அந்த ஒரு இதுதான். ஊசி போடும்போது அதுக்கு வந்து பெயின் தான், இது வந்து பெயின் இருக்கும், பட் ஆனால் சுகமான அதுக்கு அதுக்கு நேச்சுரலாக என்ன நடக்கணுமோ அது நடக்குது. நடக்குது. ஓகே ஓகே ஓகே. வந்து தான் ஊசி போடுறதுனா வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆப்ஷனே இல்லைன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இதை கொண்டு இங்கேருந்து வண்டி கட்டி கூட்டிகிட்டு போகிறதுனா பார்த்தீங்கன்னா 1500 இதை மேட் பண்ணிட்டு வரேன்னா 2000-3000 செலவாயிரும். ஓகே ஓகேங்க. நம்ம அதை பார்க்க முடியாது நமக்கு, இவங்க இவங்களுக்காக நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான். ஃபைன் ஃபைன். இப்போ சார் எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுறீங்க இப்போ மீட்டிங் பண்ணுறீங்க? இப்போ நம்ம வந்து 500 வாங்குறாங்க. 500 வாங்குறேன். ஆ ஓகே. ஒரு மாட்டுக்கு? ஒரு மாட்டுக்கு. ஒரே ஒரு மீட்டிங் பண்ணாலே போதும்? போதுங்க, அது மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆயிருங்க. ஃபெயிலியர்னு எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இது தான் ஃபெயிலியர் ஆயிருக்குங்க. சரிங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாடோட கொஞ்சம் அந்த கண்டிஷன்ஸ் அதை அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். சரி சரி. ட்ரீட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த காங்கேயம் காளை வந்து ஜெர்சிக்கையும் மேட் பண்ணியிருக்கோம். ஜெர்சி ஒரு 4-5 டைம் போட்டு எதுவும் சக்ஸஸ் ஆகாமல் இங்கே வந்து ஒரு மீட்டிங்லேயே சக்ஸஸ் ஆனதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஜெர்சி மாடுகள் மாடுகள்லாம் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே மில்லில் பார்த்தீங்கன்னா 4 மாடு வச்சிருக்காங்கன்னா அதான் நம்ம மேட் பண்ணதுதாங்க. குட்டி போட்டு குட்டி போட்டு. சரி சரி சரி. வெள்ளிக்கிழமை. ஆமாம். அது என்ன என்ன குட்டிங்க? ஓ மேல் மேல் போட்டிருக்கு. காங்கேயம் ஜெர்சி மேட் பண்ணுறதுனால நமக்கு அதாவது நம்ம எப்படின்னா ஒரு இனத்தை வந்து கலப்பணம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஒரு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஜெர்சிட்டு தள்ளிக்கூடாது, தள்ளி காலடி காலை மீசிட்டு போ நகரு, தள்ளிக்க தள்ளிக்கோ. சரி, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோமா? சரி நான் சரி சரி, என் ஷூ மட்டும் தான் வச்சுருக்கேன் இல்லை, நம்ம இவங்களை விட்டுட்டு சரி சரி நீ வர நீ வர சரி சரி தள்ளிக்கோ. ஆ காலடு வா. நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அவனை கவனிக்கல. அதான் அதனால் சரி சரி. அவங்களுக்கு உண்டான கவனிப்பு இல்லை, கவனிப்பு இல்லைங்கும் போது அவனுக்கு நான் பேசிட்டே என்ன பரவாயில்ல, நீ விளையும் போது அவங்க வந்து இந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அதான் அதான் இந்த எதிர்பார்ப்பு இவங்களுக்கு ரொம்ப அதிகம் வச்சுக்காங்க. இல்லை கலப்பினம் பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்குங்க, அதனால தான் நம்மளே போய் மேட் பண்ணிட்டுறோம். ஜெர்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து வெட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, அதனால ஒரு ட்ரை பண்ணும்போது சக்ஸஸ் ஆச்சுன்னா பண்ண வேண்டியதுதான். நம்ம இப்படி கலப்பினமாக போடும்போது அந்த காங்கேங்கிற இனம் அழியறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குல்ல நம்ம அப்படி பண்ணும்போது? இல்லை நம்ம காங்கேய இனம் அழியறதுக்கு அந்த அது எப்படின்னா வேற கலப்பினங்கள் கணப்பிலங்கள் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி வரும்போது ஒரு இப்போ நம்ம ஒன்றுன்னா ஓகே, இதே நம்ம ஒரு 1000-2000 மாடும் கூட பண்ணும்போது அப்படியே அது வந்து கலப்பின மாதிரி ஒரு பார்த்தா வந்து மாடு சுத்தமான மாடு காங்கேய மாடு மாதிரி குட்டி இருக்குங்க, ஆனால் அது ஒரிஜினல் காங்கேயம் கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனை அதுக்கு நம்ம மேக்ஸிமம் இது பண்ணுறதாங்க. இது வந்து என்ன இப்போ இது அது வெட்டுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு ரீசனுக்காக பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். நம்ம அந்த இன இதை வந்து இது பண்ணுங்க இது பண்ணணும்னு ஒரு மோட்டோ கிடையாது. சரி, அந்த முன்னோருமா அந்த மாடு இறந்து போகக்கூடாதுன்னு ஒரு காரணத்துக்காக இது பண்ணியிருக்கோம். சரி சரி. ஏன்னா சக்ஸஸ் வந்து வரல அப்படிங்கிறதுனால ஒரு சப்போர்ட் இதுக்காக பண்ணியிருக்கோம். சப்போர்ட்டுக்காக கரெக்டாங்கிறது நான் சொல்ல தெரியல, இருந்தாலும் ஒரு உயிர் காப்பாத்துறதுக்காக அந்த ஒரு இதுதான். நம்ம உயிருங்கிற ஒரு மோட்டோ ஒன்று தான் பார்த்தோம், அதனால் வேறு ஒன்று. ஏன்னா எல்லாம் இங்கிருந்து வந்து இந்த மாடே பார்த்தீங்கன்னா வெட்டுக்கு போயிட்டு வந்த மாடுகளா அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து ஓகே ஓரளவு இது பண்ணுவோம். சரிங்க. ஆனால் இதுக்கு தீவனமெல்லாம் இது இந்த நம்ம இது இது மட்டும்தானுங்க சார்? சோளம் சோளம் இதுதான் போடுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தவிடு வாங்குறாங்க. சரி சரி. வாங்கி கொடுக்குறோம், புண்ணாக்கு வாங்கி கொடுக்குறோம். ஆனால் இதுக்கான செலவுங்கிறது ஒரு மாடுக்கு எவ்வளோ ஆகுதுங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு
அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நமக்கு சளி பிடிக்கணும், அதுக்கு சளி பிடிக்கிறது எல்லாம். ஓகே ஓகே ஓகே. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸ் இதுக்கு இருக்கு, இருக்குங்க. எல்லாமே மேக்ஸிமம் செல்ஃப் ஹீல் பண்ணிக்கும். ஓகே ஓகே ஓகே. ஒரு காயமே ஆச்சுனால செல்ஃப் ஹீல் பண்ணிக்கும். நம்ம டாக்டர்ஸ் இதுங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் வச்சுக்கோங்களேன். சரி சரி. டாக்டர்ஸ் வந்து நம்ம சப்போர்ட்டு ஒரு மினிமம் இதுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓ, டாக்டர் ஜெர்சி மாடுக்கு தேவையான சப்போர்ட் இதுக்கு தேவையில்லை டாக்டர். அவ்வளோ தேவையில்லைங்க. ஓகே. தேவைப்படும், பட் ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு தேவைங்கிறது இருக்காரு. ஆனால் இப்போ மில்க்குக்கும் கூட உங்களுக்கு இங்கே வந்து யாராவது கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்க முடியுங்களா? கொடுக்க முடியாதுங்க. முடிக்க முடியாது. இருக்கிறதுல நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆசைக்காக ஒரு நாட்டு மாடுகளை காப்பாற்றணுங்களா, ஒரு இதுக்காக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்களா? அப்படி தான் சொல்லலாங்க. இப்போ இருக்கிறதுல இப்போ மில்கிங் இதெல்லாம் பண்ணணுன்னா இப்போ காங்கேயம்ல பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வச்சா தான் நம்ம மில்கிங் வந்து. ஆமாம் ஆமாம், கரெக்ட். அப்புறம் ஃபீடும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்ம ஜெர்சி அளவுக்கு ஃபீட் பண்ண வேண்டியது வேண்டியது இல்லைங்க. ஜெர்சிலாம் வந்து ஃபீடு வந்து அதிகமாக எடுத்துக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் போடுறது உங்களுக்கு 20% ஃபீடு தான் வந்து தேவைப்படுதுங்க. சரி சரி சரிங்க. ஒன்றும் பெருசாக வந்து ஃபீட்ஸுங்கிறது வந்து தேவைப்படுறது இல்லைங்க. ஆனால் உங்கள் சொந்த தீவனம் இருக்கிறனால இது வந்து ஒரு ப்ராஃபிட்டில் போகுதுன்னு சொல்லலாம். ப்ராஃபிட் இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் செலவு கம்மியாகுது. செலவாகிட்டு தான் இருக்குங்க. நம்ம சொந்த தீவனம் இருக்கிறனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறோம். செலவு கொஞ்சம் கம்மியாகுது. உங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லைனாலும் செலவு கொஞ்சம் கம்மியாகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மற்றபடி யாருமே தீவனமே இல்லாமல் ஒரு மாடு வாங்கி வளர்த்துனாங்கன்னா ஒரு நாளைக்கு 400-500 ஆறுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. செலவாக 400-500 வராதுங்க, ஒரு 200 அளவுக்கு வருங்க தீவனம் இதெல்லாம். சரி சரிங்க. இப்போ காலை மாடெல்லாம் வச்சுருந்தா நீங்கள் இப்போ ரெண்டு காலை இருக்குது, ரெண்டு காலையெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு 400-500 தாராளமாக ஆகுதுன்னு சொல்கிறாங்க. காலைக்கு நீங்கள் ஃபுல் இது தவிடு புண்ணாக்கெல்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக புஷ்டியாக இருக்குங்க. ஆனால் பிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க தான் இந்த இதோட செட்டோட உங்களோட பண்ணையோட ராஜாங்களா? ஆமாம் வாங்க. இவர் பேர் பீமுங்க. மிரட்டுறது பீமு, பார்த்துங்க பார்த்து சைடில் வந்துக்கலாம். மிரட்டுறார். ஆமாம், இவங்க மூச்சு பெருசாக தான் இருக்கும். அதை பார்த்து பயந்துடக்கூடாது. இதுவுமே வந்து ஒரு கிஃப்டடு தாங்க. கிஃப்டடு தாங்க. உங்கள் கூட பழக்கங்களா? இவங்க கொஞ்சம் ஓகேங்க, கொஞ்சம் கம்முன்னதாக இருப்பாங்க. சில நேரத்துக்கு அந்த மீட்டிங் டைமு கொஞ்சம் ஓகே, மிச்ச நேரம்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க வந்து கொஞ்சம் சாதுவாக தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் லட்சுமியை பார்க்கும்போது இவங்க ரொம்ப சாது. ஒரு லட்சுமியை விட சாது. ஆமாம், லட்சுமியை விட இவங்கெல்லாம் சாது தான். ஆனால் இவங்க கொம்பு பார்த்தாலும் பயந்துக்குவாங்க, பக்கத்தில் போக மாட்டாங்க. சரி சரிங்க. கட்டியிருக்கவரே சாது. கழட்டுறோம்னா தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இது மயிலக்கால தாங்க. மயிலதாங்க. ஸ்டட்டு ஸ்டட். ஆமாம். ஓகே. இப்போ நீங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணிடுங்க. மீட்டிங்கெலாம் வரனாலே வந்து இதோட பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும். சரி சரி. மீட்டிங் வரலையும் தெரிஞ்சிருச்சு இவ்வளோ நேரத்தில். அதனால வந்து கமெண்ட் இருக்குது. இதெல்லாம் ஆட்டமாக தான் இருக்கும். எங்களுக்கு பிடிக்கிறதுலாம் வந்து ஃபுல்லாக வந்து இங்கே வந்தோம்னாலே ஒரு மார்ச்சில் தான் இருப்பாங்க. சரி சரி. மார்ச்சிங் ஸ்டைலில் தான் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகேங்க சார். அப்புறம் சாப்பிட்றதும் இவங்க நல்லா எது போட்டாலும் சாப்பிட்ருவாங்க. நல்லா இருக்குங்க. அதெல்லாம் ஆனால் இதுக்கு நாட்டு மாடு பொறுத்தளவுக்கு நோய் தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. ஆமாம், கம்மியாக தான் இருக்குங்க. நம்ம நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதுக்கு எந்த தடுப்பூசியுமே வேண்டாங்கிறது தான் என்னோட கருத்துங்க. சரி சரி சரிங்க. தடுப்பூசி போடும்போது அதுலேருந்து வந்து வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எதிர்ப்பு சக்தியான உணவுகள் கொடுக்கணும். ஆமாம், நல்லா ஆரோக்கியமான நம்ம நாட்டு மருத்துவத்திலேயே நிறைய இருக்கு. ஆமாம், அதை பண்ணாங்க. தீவனம் நம்ம போடுறதுலே அதுக்குள்ள தேவையான சத்துக்கள் கிடைச்சிருதுங்க. ஒன்று ரெண்டு மாடு வந்து சத்துக்கள் குறைவாச்சுன்னு நமக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ சில டைம் வயிற்றுக்கு சேராமல் போகும். சரி சரி சரி. ஓகேங்க. இல்லை சாப்பிட்றதுல ஏதாவது கலந்து வரலாம் புல்லில். சரி சரிங்க. அந்த மாதிரி வரும்போது வயிற்றுக்கு சேராமல் போகும்போது நம்ம வந்து அதுக்குண்டான அதுக்குண்டான மருந்து வந்து நம்ம இங்கே வாங்கிட்டு வந்து கொடுப்போம். இல்லை டாக்டர் வர சொல்லுவோம். டாக்டர் டேரெக்டாக பண்ணிக்க வந்துடுவாங்க. சரி சரி சரி. இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மலைநாடுகிட்ட நிற்க முடியாது. நிற்க முடியாது. அது இப்போவே அந்த பெண் மாடே பசுவே அந்த தாக்கு தாக்குது. ஒன்று மேலெல்லாம் இருந்தால் காட்டில் இருந்தது தான். அதான் காட்டில் இருந்த ரகம் தான். அது வந்து பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கேயத்தோட பெட்டராக இருக்குங்க. நல்லா இருக்குங்க. சத்து நல்லா இருக்கும். காங்கேயத்தை விட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனால் வந்து காங்கேயத்தோட பால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த ரீஜன் வைஸுங்க. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா காங்கேயம் வந்து நம்ம இந்த ரீஜனோட மாடு. ஓ, இந்த கொங்கு மண்டலத்தில் காங்கேய மாடோட பால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அது இப்போ மலைநாடு மலையில் இருந்தது வந்து இங்கே கொண்டு வளர்த்தி பழக்கிட்டோம். அது 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 கரெக்ட். காங்கிரஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குஜராத் சைடில் இருந்த ப்ரீடு. அதுவும் அந்த சீதோஷ்ணில் இருக்கும்போது அதோட ஈல்டு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனால் அது சொன்னாங்க சார், இப்போ வந்து காங்கிரஜ் மாடு வந்து இங்கே வந்து வளர்த்துனா வந்து ஈல்டு வர்றதில்லை. அதில் பாதி தான் வரும்.
இதெல்லாம் ஒரு நேரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஜெர்சி அளவு கலந்துட்டு இருந்த மாடு தான். 12-10 லிட்டருக்கு மேலே கறக்கும் கறக்கும் கறக்கும். ஆனால் இங்கே வந்து பாதி ஆயிடுச்சு. பாதினா அதுக்கு உண்டான கிளைமேட் இல்லை, அந்த பேஸ் கரெக்டாக இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்குது. கரெக்டுக்கு இதுக்கு ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் ஏதாவது ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா? ஜல்லிக்கட்டுக்கு இல்லைங்க, அதுக்கு நம்ம தயார் இல்லை. நம்ம தயார் இல்லை, மாடெல்லாம் தயார் தான். நம்ம தயாராக தயாராகிக்குங்க, நம்ம ட்ரெயின் பண்ணால் தயாராகிக்கும். ட்ரெயின் பண்ண தயாராகிக்கும், நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஆளுகளை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணி நல்லா பண்ணுறது. ட்ரெயின் பண்ணும் அப்புறம் ரேக்லாம் சொல்கிறாங்க, அது அதுக்கும் நமக்கு டைம் இல்லைங்க. உட்காந்து எல்லாம் பண்ண நல்லாயிருக்கும், ஆனால் நமக்கு வந்து ஸ்டெடியான இங்கேயே ஃபுல்லாக ஸ்டெடியாக உட்காரணும். ஓகே ஓகே, உட்காந்தோம்னா எல்லாம் பண்ணலாம், எல்லாம் தாராளமாக பண்ணலாம், நல்லா பண்ணலாம். இது வந்து இவங்க தான் இங்கே நம்ம தோட்டத்தை முக்கியமாக பார்க்குறாங்க. சரி சரி சரி, பேர் ராமசாமிங்க. சரி, உங்கள் பேர் ராமாத்தாள். முன்னாடி சொல்லியிருந்தீங்க அவங்க ரெண்டு பேர். இவங்க ரெண்டு பேர் இவங்க தான். சரி, இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த தோட்டத்தை வந்து பராமரிக்கிறது, இந்த மாடுகளுக்கு தேவையான தின்ன தீவனம், சரிங்க, என்ன நேரத்தில் போடணும், எல்லாமே இவங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, இந்த டோட்டல் கிரெடிட் இவங்களுக்கு தான். அவங்க தான் இதுக்கான இந்த இந்த மாடுகளெல்லாம் வளர்த்துறாங்கன்னா அந்த பெருமையெல்லாம் அவங்களுக்கு தான் வந்து சேரும். பெருமை அவங்களுக்கு, பெருமை அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ இவங்க சாப்பிடணும், அதுதான் அவங்களுக்கு மெயின். சரி சரி சரி, அவங்க அவங்க சாப்பிட்டு அவங்க திருப்தியானதுக்கு அப்புறம் இவங்களே வந்து இவங்க சாப்பாட்டு வேலைக்கு. சரி சரி, வச்சுக்கோங்களேன். இப்போ தான் சாப்பிட்டீங்களாங்க? இப்போ நீங்கள் வரப்போது நான் சாப்பிட சாப்பிட்டேன். அம்மா சாப்பிட சாப்பிடணும்னு போயிருது. 12 மணி ஆயிடுச்சு, அப்போ தான் சாப்பிட்டேன். ஆமாம், தீவனம் வேணும்னா கட் பண்ணி போட்டு அப்பதான் சாப்பிட்டீங்க? ஆமா, மழை வந்து என்ன பண்றது? சரி சரி சரிங்க, மழை வர்றதுக்கு முன்னே பில்லு வச்சுவது போட்டாசு, பிறகு இருக்கிற பில்லு எல்லாம் போட்டாசு. சரிங்க, என்ன போடுறதோடு தான் இந்த தனியை காட்டி தனியை காட்டிட்டு ஒன்று மறுபடியும் சாப்பிடும். அப்புறம் போடுற வேலை தான் நாம சாப்பிட்டு வரும். நான் சாப்பிட்றது 3 மணி ஆயிருக்கும். சரி, 5 வருஷமா இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. 5 வருஷமாவுமே இவங்க தான் மெயின்டைன் பார்த்துட்டு பில்லர்ஸ் ஆஃப் இந்த தோட்டத்தோட தூண்கள் கூட சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரே தீவனம் வைக்கிறது கிளாஸு, தட்டு, அப்புறம் எல்லாமே வச்சுருக்கோம். ஆமாம் ஆமாம், மசாலா எல்லாமே மசாலா வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம், அப்புறம் வெள்ளைச்சோளம், அந்த மாதிரி மாற்றி 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 போட்டுருக்குறது. ரொட்டேஷனில் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அதுக்கு உண்டான இது கிடைக்கும். அதுக்கு சத்தான? ஆமாம், ஒரே ஃபீடு போட்டாலும் அதுக்கு வந்து தேவையான சத்து கிடைக்காது. அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நல்லா ஒரு ஒரு இதையுமே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணோம் நம்ம. ஆனால் அது வந்து ஒரு நாட்டு மாடு பண்ணை வந்து ஒரு டூர்னு கூட சொல்லலாம், சுற்றி பார்த்தேன்னு கூட சொல்லலாம். ஒரு ஒருத்தங்களோட குணத்தையுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு மாடுகளை வந்து பார்த்துருக்கோம். இங்கே இருக்கிறவே அப்படியே தான் வந்து சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. அதாவது இத்தனை மாடு மாட்டு பண்ணையாக வச்சுக்கிறாப்பளுக்கு அப்படிங்கிறாங்க. இந்த வழியாக இருந்தும் கிடையாது, இந்த மாடுகளா வேறு 2, 3, 4 தான் வச்சுக்கிறாங்க. சரி சரிங்க, இங்கே வந்து இருக்குன்னா அப்படியே. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இதில் எதுவுமே லாபமே இல்லைனாலும் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான். வெட்டி போன மாடுகளெல்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா எதுவுமே அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இது லாபங்கிறது எதுவுமே கிடையாது. சாணி மட்டும்தான் அதுவும் தோட்டத்துக்கு. ஆமாம், இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து வெறும் கமர்ஷியல் அதுக்கும் போலிங் வச்சுக்கோங்க. போகல, ஃபியூச்சரில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஃபியூச்சரில் மில்க் பேஸ்டு போகலான்ட்டு ஒரு யோசனை இருக்குங்க. பார்ப்போங்க அது எப்படி செட் ஆகுதுன்னு. செட் ஆகுதுன்னு நல்ல விஷயம். இவ்வளோ நாட்டு மாடுகளை நம்ம நாட்டு இனங்களை காப்பாற்றணும்னு அந்த மாடுகளை வச்சு என்ன சேர்க்கை பண்ணுறது எல்லாமே நல்ல விஷயங்க. இன்னும் பண்ணுங்கன்னா யாராவது உங்கள் நம்பர் கொடுத்துட்றோம். இங்கே கோயம்புத்தூர் ரொம்ப நன்றி.